வணக்கங்க, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம சப்பாத்தி கேட்ட சூப்பரான ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துடலாம். ஒரு 10 பீன்ஸ், அப்புறம் ஒரு கேரட், கொஞ்சமாக காலிஃப்ளவர், அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு, கூடவே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதுக்கு அரைச்சி ஊற்றுறக்கு தேங்காய் கொஞ்சம் 1/2 மூடி, கசகசா 1/2 ஸ்பூன், அஞ்சற்பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் தூவிட கருவேப்பிலை மல்லி. இப்போது ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சமாக சோம்பு போட்டு பொரி விடலாம். உடனே வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் லைட்டாக அதுக்கு தேவையான உப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வெங்காயம் வதங்கினோடனையும் தக்காளியை போட்டு வதக்கலாம். தக்காளி பாதி வதக்கின உடனே வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த காய்களையெல்லாம் போட்டு ஒரு கலர் கலரி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ குருமாவுக்கு தேவையான மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் ஊற்றி கலந்து விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்பவே சிம்பிளான வேலை, ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வேலை முடிஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் அனுப்புங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் உங்கள் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் எங்கள் சேனலை அறிமுகப்படுத்தி வைங்க. குருமாவுக்கு தேவையான தண்ணி விட்டு உப்பு காரம் பார்த்து மூடி வச்சிடலாம். வெயிட் போட்டு ஒரு 3 விசில் வந்த உடனே இறக்கிக்கலாம். மூணு விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த வச்சுருந்தோம் இல்லையா கருவேப்பிலை மல்லி, அதை போட்டு பரிமாறிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு வாட்டி நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்திருந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வேறு எது மாதிரியான வீடியோஸ் வேணுன்றதையும் சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் அனுப்புங்கள். நாங்கள் அதுபோல் வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம்.